என் அன்பு செல்லமே, மற்றவர்களுக்காக நீ உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய குணமும் உன்னுடைய பழக்க வழக்கங்களும் எப்பொழுதும் நேராக தான் இருக்கிறது. அதனால் மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கலாமே தவிர, அது கடவுளுக்கு மிகவும் பிடித்தது. மனிதனுக்கு என்ன பிடிக்கிறது என்று பார்க்காதே. தெய்வத்திற்கு உன்னை பிடிக்கிறதா, அவர் உன்னை விரும்புகிறாரா என்று மட்டும் பார். மனிதர்களுக்கு உன்னை பிடித்தால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன? உனக்கான வேலையை நீ மட்டும்தான் செய்து சாப்பிடப் போகிறாய். யாரும் உனக்காக ஒரு வேளை சாப்பாடு கூட போடுவதற்கு இங்கு தயாராக இல்லை. தெய்வம் மட்டும்தான் உனக்கான உணவையும் உனக்கான எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. அந்த தெய்வத்திற்கு பிடித்தது போல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய பாவங்களும் படிப்படியாக குறையும். மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உன்னை நீயே மாற்றிக்கொண்டு உன்னை கேவலப்படுத்திக்காதே. சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லவர்களையும் கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடு. ஆனால் உண்மை ஒரு பொழுதும் உலகத்தை வெளியே வந்தே தீரும். அப்பொழுது யார் எப்படி என்று மாயை விலகும். தங்கமே, உன்னுடைய கஷ்ட காலமானது முடியும். அதற்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை தான் இப்படி இருக்கிறதோ, நம்முடைய குணத்தால் தான் நம் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறதோ என்று நினைக்காதே. கஷ்டம் என்பது உன் குணத்தால் அல்ல, நீ பண்ணிய கர்மாவினால் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மா சொல்வதை முழுமையாக நம்ப. நான் உன்னை பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை இனிமேலும் நான் உன்னை பார்த்து காவலாக நின்று கொண்டுதான் இருக்கப் போகிறேன். உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். அதை மனதில் வைத்து கொண்டுதான் அவரவர் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உன்னை நிராகரித்தவர் மத்தியில் நீ முன்னேறி காட்ட வேண்டும். எப்பொழுதும் மற்றவர் உன் குணம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். நான் இதை உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியாக நடக்கிறது. ஆனால் உன்னுடைய குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய குணமானது தங்கம் போலது. நீ இரக்க குணம் உள்ளவள், சந்தோஷமாக இருப்பாய். இப்பொழுது நடப்பதை வைத்து எதையும் முடிவு செய்யாதே. ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்வார்கள். இன்று உன்னை குறை சொல்வார்கள், நாளை வேறே ஒருத்தவர்களே குறை சொல்வார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய குணம் நல்ல குணம்தான், நன்றாகத்தான் இருப்பாய். கவலை வேண்டாம், நீ நிம்மதியாக இரு. அது போதும் எனக்கு. நான் உன் வாழ்க்கையை சரி செய்கிறேன். இந்த அம்மாவை நம்ப. உன் வாழ்க்கையானது வலிமயமாக இருக்கும். ஓம் சாய்ராம்.